அப்பா அப்பா அப்பாடா நல்ல வர ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. ஆமா இவன் எதுக்கு நம்மளை போல பண்றா? இந்தாமா என்ன வீடு வரைக்கும் வந்துட்ட? நான் தான் அங்கேயே சொன்னல என் கடமை தான் செய்யறேன்னு. அப்புறம் என்ன இந்த பாரு இதெல்லாம் நல்ல இருக்குல்ல. என்னையும் ஃபாலோ பண்ணி என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணீங்க. ஒரு விஷயத்தை தவிர என்ன அது? என்னோட அழக அது நீங்க வெளியில நோட் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களை பர்சனலா பார்க்க வந்தேன். எங்க கரெக்டா நோட் பண்ணுங்க பாக்கலாம். என்ன ஒவ்வொரு துணியா கலட்டா எங்க என்ன போதோ? இந்தமா இந்த பாரு நீ நிச்சயமான பொண்ணு, அடுத்த வீட்டுல போய் வாழ போறவ. நீ செய்ய ரொம்ப தப்பு. ஆமா நீங்க தில்வாலி துல்லனியா லீச் ஆயிங்க படம் பாத்தீங்களா? என்னது தில்வாலி துல்லனியா லீச் ஆயிங்க? அச்சோ எங்க ஆத்தா சத்தியமா அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே கிடையாதுமா. என்னை விட்டு தயசெய்து நீ கிளம்பு. அந்த படத்துல இப்படிதான் ஒரு நிச்சயமான பொண்ண ஒருத்த லவ் பண்ணுவா, கடைசியில அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. அதே படத்துல பிள்ளை ஒருத்தர் இருப்பான், அவன் தான் மாப்பிள. அவன் வேற யாரும் இல்ல, நான் தாண்டா. ஏண்டா இங்க வந்து இவ கேரக்டர் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணி சொல்லு அனுப்புனா இவ கூட சேர்ந்து டூயட்டா பாடிக்கிட்டு இருக்க. என் அருமாளுக்கு வேற நிறுத்துறா. நீங்க வாங்க, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்பட்ட நீ, கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேல சந்தேகப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் நல்லவதாங்கிறது இவர் சொல்லிதான் உனக்கு தெரியும். ஆனா அதை இவர் நேரடியா பாக்கவே இவர் எனக்கு தாலி கட்டுறதாண்டா நியாயம். கிண்டடா தாலி கட்டுற கட்டுங்க. கட்டிடுமா? அருவா கையில வச்சிருக்கானே அவங்க இருக்கா. போடா நல்லா இருக்கு. Thank you, sir. I am Detective தேவராஜ். பத்து வருஷமா இந்த தனியார் துப்புரிம் இலாக்காவை நடத்திட்டு வர்றேன். இதுவரைக்கும் எத்தனையோ குற்றங்களை பற்றி துப்பறிஞ்சிருக்கேன், எத்தனையோ குற்றவாளிகளை கையங்களவுமா பிடிச்சிருக்கேன். அதனாலதான் எத்தனையோ அவார்டுகளையும் எத்தனையோ வெகுமதிகளையும் வாங்கியிருக்கேன். இப்ப நடக்க போறது என்னுடைய அசண்டுக்கான என்ட்ரியோ. அல்பித்தோ முடிஞ்சிருச்சா? என்னமா அப்படி பாக்குற? ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணனுக்கு போர் அடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு அற்புதமான டேப் ரெக்கார்டு ஏற்பாடு. இத பண்ணனது யார் தெரியுமா? ஐ அம் ஒன் டூ மேக்ஸ். உன் பேர் என்னப்பா? ராஜராஜ சோழன். உன் பேரை கேக்கல, பாப்பா பேரை கேட்டேன். உன் பேர் என்னமா? சித்ரா பிஎஸ்சி. பேரை மட்டும் தான் கேட்டேன். சித்ரா. அது போதும். இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோமா? சரிங்க சார். ஒரே கேள்விதான், ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சார். நான் கேட்டது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்கவில்லை, ஆந்தைக்கு தெரியுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதான் சொன்னேன்ல சார், எனக்கு தெரியாது. சோலா கேக்குறேன் சார். இத பாருமா, அண்ணன் கேக்குற கேள்விய முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. இந்த காட்டுல பலவிதமான பறவைகள்லாம் இருக்கும், அதுல மயில் குயில் காட கௌதாரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த ஆந்தைங்கிறது. அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா இது மாதிரி இருக்கும். எது மாதிரி? அது மாதிரி. அந்த ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா இதுதான் கேள்வி. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுமா? எனக்கு தெரியாது சார். போயாமா, உனக்கு வேலை கிடையாது. நைஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
sit down please. என்னது சார்? பாத்து உட்கார்னு சொல்ல வந்தமா. பாத்து 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 பாத்து. இப்ப கேள்வியில ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். இப்ப என்ன பண்றான்? நீ நானுமா சேர்ந்து ஒரு திருடன துப்பறிய போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கமா? நாம யார தேடி போறோமோ அதே திருடன் எதுக்க வர்றான் கையில கத்தியோட. பயப்படாதீங்க, இது வெறும் கதை தான். மேட்டர் என்னன்னு கேளுங்க. கத்தியோட வந்த திருடன் திடீர்னு உன் மேல பாஞ்சு உன்னைய மடக்கி இந்த அழகான கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு ஏங்கில இருக்க துப்பாக்கிய கீழே போடுன்னு சொல்றான். அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏங்கையில இருக்க துப்பாக்கி கீழே போடுங்க சார் சொல்லுவியா? இல்ல என்ன பத்தி கவலைப்படாங்க சார், உங்க கடமையை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவியா? என்ன சார் கேவலமா பேசுறீங்க? எது இவ்ளோ பெரிய ஆபீஸ் வச்சுக்கிட்டு இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேக்குறீங்க? இருமா, இப்ப என்ன உன்னை தப்பா கட்டுப்பட்டு இப்படி திட்டுற? கேவலம் நீங்க குடுக்குற 2000 ரூபாய் சம்பளத்துக்காக யோவிய நாடு கூடணும். நீங்க அவளை சுட போயிட்டா அவன கத்தியால குத்திட்டானா எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் யார் சார் பதில் சொல்லுவாங்க? ஓகே ஓகே, ஒரு வேளை எனக்கு தேவையில்லை. இருமா, ஏன் அப்படிலாம் சொல்லப்படாது. ஐ லைக் யூ லேடி, நான் உன்னைய அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. அப்படியா? இன்னைக்கு முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? வேண்டாம். இங்க சொல்றா? ஆமா, நீ எங்க? இங்க அதுக்குள்ள 6 நாள்லயே முடிஞ்சு போச்சா? ஏன் போனதே தெரியலையா? கேப்பீங்க என்ன? புதுசா ஒரு பொண்ணு உங்க கூட வேலைக்கு சேர்ந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாளா உங்க வலதுகையா இருந்த என்னுடைய இடதுகை உடைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. ஏண்டா கேக்கணா? நீ எங்கயாச்சும் ஏதாச்சும் ஒரு நினைப்பு கீழே விழுந்து உடைச்சிட்டு வருவ, அதான் உன்ன கேட்க முடியுமா? அப்படி கேட்டா ஏதாச்சும் ஒரு கதை சொல்ல. இந்த பார், நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாரா இல்ல. என்கிட்ட பேசுங்க. இந்த பார், 6 நாள் லீவ் முடிஞ்சு 1 நாள் வேலைக்கு வந்திருக்கேன். இப்ப நான் உனக்கு வேலை கொடுக்குறேன். நேர போய் என் திருட்டு கேச. எந்த திருட்டு கேச? அதான்டா அந்த கோயில் அண்டா உண்டா காணா போச்சுல, அது எங்க காணா போச்சு எப்படி காணா போச்சுன்னு டீட்டெயில கண்டுபிடிச்சோன்னு சொல்றான். நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொண்டு வந்தியா? சரி, இதுல 600 ஜெராக்ஸ் எடுத்து வா. ஏன் வேர்க்கடல வைக்க போறீங்களா? இந்த பாரு சார், அனாவசியமா ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. அவரே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க சார். டார்ச்சரா? நீ என்ன பார்த்து டார்ச்சர்னு சொல்றியா? சொல்லுவமா, இவ்வளவு நாளா நான் எல்லாருக்கும் டார்ச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப நீ எனக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வாட் எ டென்ஷன். லீவுல எதுவும் கௌரவம் படம் பாத்தியா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. வணக்க சார். இத இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலே சொல்லி இருக்கோம். வெளியில வேணா சொல்லா மூதேவி. பாப்பா நீ தள்ளி ஏண்டா தாண்டா, உன்னை வரக்கூடாது சொன்னே, அப்புறம் ஏண்டா இங்க வந்த? நான் தான் வருவேன்னு சொன்னல, அப்புறம் எது கேக்குறீங்க நீங்க? கிண்டலா? ஆமா அது இருக்கட்டும். அது என்ன பேண்டேஜிலே பட்ட போட்டுருக்க? அது ஒண்ணு இல்லண்ணே, பூ பறிக்கும் போது அடிபட்டுருச்சு. அடிபடுற அளவுக்கு அது என்ன? ஏப்பா அது என்ன கேக்குறீங்க? வேணாமா கேளுங்கண்ணே. எங்க தெருவுல ஒரு அழகான பொண்ணு, சரி, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, சரி, ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா, சரி சொல்லுப்பா. நானும் எதாச்சியா அவ பின்னாலேயே போக, அந்த பூவாசம் என் மனச இழுக்க, அதுல இருந்து ஒரே ஒரு பூவை நான் பறிக்க, அடிச்சா பாருங்க கிழிஞ்சிருச்சு. எதுல? செருப்புல. செருப்புல அடிச்சா அது எப்படி? அடியில லாடம் கட்டி இருந்தது. அப்ப கிழியா? அப்ப கிழியா? கிழிஞ்சிருச்சா? வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்களானா? ஆமா. யார் நீங்க? தெரிஞ்சது உங்களுக்குமா? அட என்ன தம்பி, நீங்க போன வாரம் என் மீட்டிங் வந்து என் பேச்சு கேட்டுட்டு பாராட்டிட்டு போனீங்களே, அவரா நீங்க? டேய் அண்ணன் யார் தெரியுமா? மேடையில ஏறி பேச ஆரம்பிச்சாருனா கிழிஞ்சு. என்ன சும்மா இதையே ஞாபகப்படுத்துறீங்க? இறா அண்ணே, மேடையில ஏறி பேசுறீங்களே அதே மாதிரி இங்க ஒரு தடவை பேச்சு காட்டுங்கன்னு பையன் ஆசைப்படுறான். அது ஒரு மேடை இருந்து ஒரு செட்டப்பா இருந்து தாராளமா இது மேல ரெண்டு பேசுங்க, இல்ல பையன் முதுகு மேல ரெண்டு பேசுங்க. அதுல மரியாதை இல்லைங்க. அப்ப அது மேல ரெண்டு பேசுங்க. சரி. மல்ல 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 மல்ல. பெரியவர்களே, வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பதற்கு தான், வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கையானது. ஏனென்றால் வாழ்ந்து பார்ப்பதெல்லாம் வாழ்க்கை ஆகிவிடாது. வாழ்க்கை வேறு, வாழ்ந்து பார்ப்பது என்பது வேறு. ஏனோ இது எதிர்கட்சிகாரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று கடைசியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை ஐயா சும்மா ஏதோ பேச்சு காட்டியா சொன்னோம்னா என்னமோ வாழ்க்கை வாழ்க்கைன்னு இருக்கிறேன் வாழ்க்கையை கெடுத்து போட போடுறீங்க. நீங்க இறங்க, நீங்க இறங்க நீங்க. ஆமா உனக்கு என்ன வேணும், எங்க வந்த? நீங்க என்னமோ பேச சொன்னீங்களேன்னு பேசுனேன். இத பிடிங்க. உண்டா ஐயா?
என்ன அங்கே கலாண்டு வந்த மாதிரி இருக்கு, என்ன இது? அடா, நம்ம வீட்டு தோட்டத்துல கடந்ததுப்பா. வெடிகுண்டா இருக்கு. வெடிகுண்டா? வெடிகுண்டா? ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏயா, உனக்கெல்லாம் வெடிகுண்டு வைக்க ஆரம்பிச்சாங்களா? சொல்ல, நாமெல்லாம் ரொம்ப பதமா இருக்கணும் இனிமேல. முதல்ல டேய், எங்க வச்சத காணா? நான் உங்க பின்னாடி என்ன அளவு சொல்லி தெரியா? தம்பி, நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க. சரி, எவனாவது என்ன கொல்றதுக்காக பாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கானா, இல்ல என்ன பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கானா, இது வெடிக்குமா வெடிக்காதா பாத்து சொல்லணும். ஐயோ, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம்யா. நம்ம அஸ்டன் இருக்கானே, இதெல்லாம் பூனு ஊறி தள்ளி ஏன் பயப்படுற? நான் இருக்கல்ல. நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனா? இருப்பேன். இப்ப நீ என்ன பண்ற? இத உள்ள கொண்டு போய் வெடிக்குமா வெடிக்காதான்னு செக் பண்ணி கொண்டு வர்ற. என்ன போடா மாதா யோசிச்சு ஐயா, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும். என்ன போனவன் என்ன காணும் சார்? அது அப்ரண்டிஸ் பையன், ட்ரைனிங் பத்தாது, அதனால கொஞ்சம் பையன் போறவன் தான் பாத்து வருவான். கொஞ்சம் இருங்க. அப்ப நீ போய் பாத்துட்டு வா. ஏங்க, நான் தான் அவசியம் பாக்கணுமா? அட போயா, நான் மீட்டிங்கு போகணும். இல்லையா, நம்மள தள்ளி விடுறானே. ரொம்ப நேர போராட்டத்துக்கு பிறகு அது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையிலேயே அது என்ன? அண்ணா, 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 நீங்க எங்க அண்ணா போயிட்டீங்க? உன்னை பாக்கத்தான் யார் உள்ள போய்கிறாங்க? ஐயா, நீங்க கொடுத்தது வெடிக்கிற குண்டுதா ஐயா?